பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் சனிக்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. குறிப்பாக திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரும் சனிக்கிழமை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன்படி சனிக்கிழமை முதல் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேடு உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரிய காய்கறி சந்தைகளிலும் சில்லறை வியாபார கடைகள் செயல்பட அரசு தடை விதித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள், வணிக வளாகங்கள், நகை ஜவுளி கடைகள், ஷோரூம்கள் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் 11 மணி வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம் என தெரிவித்துள்ள தமிழக அரசு உணவகங்களில் 11 மணி வரை பார்சல் சேவையை தொடரலாம் என்று கூறியுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள் அரங்குகளில் 200 நபர்களுக்கு மிகாமல் அரசியல், கல்வி, கலாச்சார நிகழ்வுகளை நடத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்கள் இன்றி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி அளித்துள்ள அரசு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் 8 மணி வரை மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி என கூறியுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழா, மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயம் என அரசு கூறியுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது.